பழத்தை வந்துங்க சாப்பிடும் போதும் சாப்பிடலாம், சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் சாப்பிடலாம், பழம் சாப்பிட்டு உடனேயும் சாப்பிடலாம். ஆக மொத்தம் உணவு, பழம் சமைச்சு வந்து பிரிக்க வேண்டாம், எல்லாமே உணவு, எல்லாமே உணவு மொத்தமாக. பழங்களும் எல்லாம் மொத்தமாக வச்சுக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கிறோம், ஒரு வாய் சாப்பாடு, ஒரு வாய் பழம், ஒரு வாய் சப்பாத்தி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றோம், எல்லாத்தையும் சாப்பிட்றோம், முடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த சாப்பிட்றது அந்த அந்த ஒரு ப்ராசஸில் பழமும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், மொத்தமாக இருக்கலாம். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, பழம் சாப்பாடு சாப்பிட்டு உடனே பழம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு நம்ம ஒழுங்காக மெல்ல மாட்டோம், இது எப்படியும் மெல்ல மாட்டோம், சாப்பாடு ஜீரணம் பண்ணுறது கஷ்டம். ஸோ உள்ளே போன சாப்பாடு அறவரையே மென் அமிச்சினால அது ஒழுங்காக ஜீரணமாகாமல் இருக்கும். அது மேலே பழத்தை கொண்டு போட்டால் ஒழுங்காக ஜீரணமாக சொன்னாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற டெக்னிக் கற்றுக்கிட்டோம், இந்த முறையில் சாப்பிட்டா சப்பாத்தி பழமும் ஒரே ஸ்பீடில் உள்ளே போகும். ஸோ முன்னால் பண்ணலாம் இல்லை, சப்பாத்தியும் பழம் மாதிரி நல்லா ஜீரணம் பண்ணி போகுது, பழமும் உள்ளே போகுது. அப்போ நம்ம டெக்னிக் சாப்பிட்ற டெக்னிக் கற்றுக்கிட்டனால எதை எப்படி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடும். ஸோ ரெண்டு கலந்து சாப்பிடலாம். இப்போது நாம் வந்து ஃப்ரூட்ஸுன்னு தனியாக பொதுவாக சாப்பிட்றதே இல்லை, இந்த சாப்பாட்டை கூட சேர்த்திக்காதேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டோம்னா வேறு எப்போ தான் சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிடும் போதாவது சேர்த்தணும் சொல்லிக்கிட்டா அப்படியாவது ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கும். வேறு யாராவது பழங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு காலி எடுத்துகிட்டு 15 கிலோமீட்டர்லாம் போய் சாப்பிட்றதில்ல, தண்ணியடிக்க போயிருப்பாங்க, மற்றதுக்கெல்லாம் போயிருப்பாங்க, நல்ல விஷயம் போனதுக்கு. அதனால் அதுக்குன்னு போக மாட்டோம், நல்லா சொன்னால் சாப்பிடும் பொழுது பழம் சேர்த்திட்டோம்னா அது ஒரு அதோடய உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்காக தனியாக டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜூஸ் சொல்கிறாங்க, அது கூட உணவோட சேர்க்கிறது. ஆமாம், ஃப்ரூட் ஜூஸ் வந்து மெதுவாக சப்பி சப்பி சாப்பிட்டா உணவு, கடகடன்னு குடித்தா தண்ணி, அது மெதுவாக சப்பி சப்பி குடிக்கலாம், அது ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கலாம். பட் அது சாலிட் சாப்பிடும் போது சேர்த்திக்க வேண்டாம். சேர்த்திக்க ஆமாம், உணவோட சேர்த்திக்க வேண்டாம். அப்படி சேர்த்திக்கிறதா இருந்தால் மெதுவாக சப்பி சப்பி மெதுவாக குடிக்கணும். அதுமில்லாம் ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே பச்சையாக கடிச்சு சாப்பிட்டா சக்தி அதிகம், மிக்சியில் போட்டு அடித்தா கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா மிக்சி வந்து அந்த ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட் அதிகம், ஒரு பொருளை எவ்வளோ ஸ்பீடாக உடைக்கிறமோ அந்த பொருளுக்கு சக்தியில் காணாமல் போகும். அதனால் அம்மியில் அரைச்சி அம்மியில் அரைச்சின்னு எல்லா சித்த வைத்தியம் இருக்கும். ஏன்னா அம்மியில் அரைக்கும் போது சொன்னால் ரெவல்யூஷன் பர் மினிட் ரொம்ப 1-2 தான் வரும், அங்கே 1000-2000 போயிட்டே இருக்கும். அதனால் அம்மியில் அரைச்சி சாப்பாட்லேயே பாருங்கள், குழம்பு செய்யும்போது பூண்டு வெங்காயம் எல்லாம் அப்படி தட்டி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எனர்ஜிட்டாக இருக்கும். பூண்டு வெங்காயத்தை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிருந்தோம்னா அது எனர்ஜி கம்மியாக இருக்கும் அந்த உணவுகள்.